கார்ட்டூன்ற விஷயமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் நம்ம மட்டும்தான் இருப்போம் அந்த ரூமில் இருக்குது இல்லையா நம்ம பண்ணுற சேஷ்டை யாரும் கவனிக்கலைன்றதே ஒரு பெரிய சந்தோஷம் ஒரே ஒரு டெயலாக் அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூணு கேரக்டர்ஸில் வந்து அதை நீங்கள் அந்த டெயலாக் வந்து நீங்கள் பேசுகிறேன் தாய்க்காலமை நீளமாக பேசாதான் மூச்சு வாங்க பெரியம்மா நீளமாக பேசாது மூச்சு வாங்க ஏய் அம்மா ஆமாம் ஆமாம் ஆமாம்மாய் ரொம்ப ஜாஸ்தி பேசாத மூச்சு வாங்கும் ஐ டி இப்போ பாரு பார்த்து பார்த்து புருஷ அதான் என்ற அப்ப ஜமீன் செத்தானே ஒரு ஈ காக்காவது வந்துச்சா இல்ல ஒரு நாய் தான் வந்து நின்னுச்சா நான் வருவானான்னு கேட்டா இவன் வருவான்னு சொல்றான்டா யார் ராவ நக கண்ணல பயம் இருக்குறவ கூட தெரிஞ்சு ஓடிடு போ போ எங்கள அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் ஒரு காட்டுக்குள்ள கூட்டி போங்களே தென் அமெரிக்காவின் வடகிழக்கே 650 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் அமேசான் காடுகள் இங்கு பலவிதமான தாவரங்கள் பலவிதமான நிலைகள் அத்தனை உயிரினங்களும் அவைக்கு பழக்கப்பட்டவை பிஹைண்ட் வாட்ச் மாத்தியோ சீவதாக இந்த எபிசோட நம்ம கூட ஆக்டர் முக்கியமாக வாய்ஸ் ஆக்டர் முரளிக்குமார் சார் இருக்காங்க அவர் கூட தான் பேச போனோம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்கள் வந்து இந்த இன்டர்வியூவில் அந்த கேமரா ஆஃப் பண்ணிட்டு சும்மா உங்கள் ஆடியோ மட்டும் போட்டால் கூட ரொம்ப பரிச்சயமான ஒரு வாய்ஸ் மாதிரி கேட்குறவங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அத்தனை படங்கள் டப்பிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது பட் இந்த வாய்ஸ் உங்களோட இந்த வாய்ஸ் ரொம்ப ஏதோ சம்திங் இந்த வாய்ஸில் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் எப்போ ரியலைஸ் பண்ணிங்க வாய்ஸ்ன்ற விஷயம் வந்து ஒருத்தரை மிமிக் பண்ணுறதுன்றது எனக்கு சின்ன வயசுலேருந்தே உண்டு லவுட் ஸ்பீக்கரில் யாராவது ஒருத்தர் பேசுவாங்க ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்குன்னா அதை வீட்டுக்கு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை அப்படியே ரீப்ளே பண்ணி எல்லாேருக்கும் பேசி காட்டுறது ஏதாவது ஒரு சொற்பொழிவோ இல்லை ஒரு பேச்சு போட்டி அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அங்கே ஒருத்தர் வித்தியாசமாக பேசினார்னா அதை மறுபடியும் வீட்லேயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில்யோ வந்து அதை ரிப்பீட் பண்ணி காட்டுறதுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் உண்டு ஸோ வாய்ஸு அதை அதே மாதிரி செஞ்சு காட்டணும் அப்படின்ற ஒரு ஃபீல் உள்ளே இருந்ததுனால டப்பிங்கில் முதல் முதல்ல பேசும்போது எல்லாருக்குமே வாய்ஸ் பிடிச்சி போச்சு அதுக்கப்புறமே அந்த ரெக்கார்டிஸ்ட்டே ரெக்கமெண்ட் பண்ணி ரெக்கமெண்ட் பண்ணி தொடர்ந்து வாய்ப்புகள் வந்தவொடனே அப்படியே டப்பிங் ஆர்டிஸ்ட்டை அப்படி ட்ராவல் பண்ண வேண்டியது குழந்தைங்களுக்கான படங்கள் இருக்கு இல்லையா இந்த கார்ட்டூன்ஸாக இருக்கட்டும் அனிமேஷன் படங்களாக இருக்கட்டும் ஸோ அதுக்கெல்லாம் டப் பண்ணும்போது அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் வந்து நம்ம கொஞ்சம் ஓவராக பண்ணலாம் அதுவும் ஃப்ரெண்ட்ஸோடலாம் பேசும்போது ஒரு கிராங்கியாக பிஹேவ் பண்ணுவாங்கல்ல சில பேர் ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடாக ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ராவட்ட மாதிரிலாம் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த டப்பிங் பண்ணும்போது இந்த மாதிரி கார்ட்டூன் ஃபிலிம்ஸ் டப் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதுலேயும் கார்ட்டூனில் வர வில்லன்லாம் பார்த்திங்கன்னா அனாவசியத்துக்கு இங்கேயும் அங்கேயும் போயிட்டு வந்துகிட்ருப்பாங்க ஹீரோஸ் எல்லாமே ரொம்ப வேகமாக இருக்கும் கார்ட்டூன்ற விஷயமே ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் தான் சின்ன குழந்தைங்க நிறைய கார்ட்டூன் படம் பார்க்கக்கூடாதுனாங்க ஆனால் பார்த்தா திடீர்னு அவங்களுக்குலாம் கொஞ்சம் வேகமாக எதையும் புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு சக்தி வருதுன்னு சொல்கிறாங்க இப்போது ஸோ கார்ட்டூன் பண்ணும்போது அதுதான் அந்த வேகம் அந்த அதில் இன்வால்வ் ஆகி நம்ம நம்ம மட்டும்தான் இருப்போம் அந்த ரூமில் இருக்கு இல்லையா அதுவே ஒரு பெரிய சந்தோஷம் யாரும் நம்மளை கவனிக்கலை நம்ம பண்ணுற சேஷ்டை யாரும் கவனிக்கலைன்றதே ஒரு பெரிய சந்தோஷம் அதனால் அந்த வாய்ஸ் கொடுக்கறதுல அது அது ஒரு இன்னொரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது ஸோ அது வாய்ஸ் கொடுக்கும்போது நம்மளும் நடிச்சுக்கிட்டே கொடு கொடுத்தா தான் கண்டிப்பாக கண்டிப்பாக நடிச்ச Yeah, i don't know that. அப்போ தான் அது ஃபுல்லாக கம்ப்ளீட்டடாக ஹோல் ஆட்டடாக வரும் அது இல்லைனா வெறும் டைலாக்கை கையில் வச்சுக்கிட்டு அது அப்படியே அந்த அந்த லிப்புக்குள்ளே பொறுத்துறதுன்றது அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காது அந்த அந்த கேரக்டர் என்னென்னலாம் பண்ணுது அங்கேருந்து ஸிசுனுசாக உண்டு வாங்கி இங்கே வரும் அங்கே வரும்னா நம்மளும் ஓரளவுக்கு அதை ஃபீல் பண்ணி அதே மாதிரிலாம் கையை வாய் அசைச்சா தான் வருன்ற ஆக்சுவலாக ஹேரி பாட்டர் பார்ட் டூ அதில் வந்து ஸ்னேப்புக்கு நான் டப் பண்ணேன் அதுக்கு வந்து எல் ஹேரி பாட்டருடைய இங்கிலீஷ் தவிர மற்ற எல்லா லாங்குவேஜ்க்கும் டப்பிங் டைரக்டராக இருந்த ஹேரி கெலன் அப்படின்னு ஒருத்தர் அவர் தான் வந்தார் தமிழுக்கும் அவர் என்ன அங்கே ஸ்னேப் வந்து நடந்துக்கிட்டே பேசுகிறாருன்னா நீங்களும் மைக்குக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி பண்ணுங்க அதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ணதில்ல ஒருத்தர் நடந்துக்கிட்டே போனார் நாங்கள் வந்து ஃபேஸில் மட்டும் கொடுப்போம் வேகமாக நடந்தால் ஒரு மூச்சு வாங்குறது கொடுப்போம் அவ்வளோதான் அவர் சொல்ல பண்ணு அப்போ தான் அந்த ரியல் ஃபீலே வரும் அப்படின்னு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களுடைய தினசரி வாழ்க்கையில் அவங்க உங்களுடைய வாய்ஸை கேட்டுகிட்டு இருக்காங்க ஏதாவது ஒரு குழந்தைய மீட் பண்ணும்போது அவங்க ரெகக்னைஸ் பண்ணிருக்காங்களே இந்த வாய்ஸ் அது தானே அந்த கேரக்டர் தானே அப்படிங்கிற ஒரு சின்ன ரெகக்னிஷன் வந்திருக்கா இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம பேசுகிறத வேறு வாய்ஸில் தான் இப்போ நீங்கள் நான் இப்போ நீங்கள் உங்கள் முன்னாடி நான் எப்படி பேசுறனோ இந்த வாய்ஸில் நான் பேசுறது இல்லை ஆல் இல்லைன்னா ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்ஸில் நான் எப்படி பேசுறனோ அந்த மாதிரி ஏன்னா அதில் வந்து ஒரு கழுகு வில்லனாக இருக்கலாம் ஒரு டைகர் வில்லனாக இருக்கலாம் ஸோ அந்த பாவத்தை எல்லாம் எடுத்துப்போம் அதனால் அந்த வாய்ஸ் வேறு தான் கண்டிப்பாக கொஞ்சம் அதில் ஒரு மிமிக்ரி கலந்துருக்கு அதனால் குழந்தைங்களுக்கு அது தெரியாது எப்பட்டு இப்போ என்னுடைய கூடவே டப் பண்ணுறவர் அவர் பையனை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இவர் என்ன தெரியுமா இவர் தான் ஜாக்கி சேன் பேசியிருக்காருனால் அந்த பையன் முதல்ல நம்ப மாட்டான் அப்போ நம்ம ஜாக்கி சேன் மாதிரி பேசி காமிச்சா பயங்கரமாக லைட் ஆப் ஆகிடுவாங்க அவங்க ஃபோனில் வந்து சம் தீபாவளி விஷஸ்க்காக ஒவ்வொரு ஃபோனில் நிறையா குழந்தைங்க குழந்தைங்கக்கிட்ட ஃபோன் பண்ணும்போது ஜாக்கி சான் பேசுகிறேன்னு ஒன்று அவ்வளோ சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு எப்போ வருவீங்க நான் உங்களுக்காக ஒரு கிஃப்ட்டு வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொன்னாங்க ஸோ அந்த ஜாக்கி சான் அந்த கரெக்ட் அந்த மாதிரி நிறைய இன்றைக்கி பாப்புலராக இருக்கிற கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மேலே குழந்தைங்க ரொம்ப ஆசையாக இருக்காங்க பட் அவங்க முன்னாடி நம்ம போய் சாதாரணமாக பேசுனால் நம்ம வாய்ஸ்ன்னு தெரியாது அது மாதிரி பேசி காட்டினோடனே பயங்கரமாக லைட்டாக ஆகிடுவோம் எங்களுக்காக அந்த ஜாக்கி சான் வாய்ஸ் மட்டும் பேச முடியுமா

ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஹவு டு யூ ஃபைண்ட் த ரைட் வாய்ஸ் இப்போ இந்த கேரக்டருக்கு இந்த வாய்ஸ் இந்த மாடலேஷன் கொடுத்தா நல்லா இருக்குங்கிற கேல்குலேஷனுக்கு எப்படி வருவீங்க கரெக்ட் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ்னா டைரெக்டர் தான் அங்கே வந்து டிசைட் பண்ணுறவர் அவர் அந்த வில்லனோ இல்லை ஏதோ ஒரு கேரக்டர்னால் அந்த கேரக்டரோட வாய்ஸ் இப்படி தாங்க இருக்கணும் அவர் கோபமாக பேசும்போது அவருக்கு தொண்டை அடைச்சிக்கும் சந்தோஷமாக பேசும்போது ஒரு மாதிரி காற்று தான் வரும் சிரிச்சார்னா சிரி வாய் விட்டு சிரிக்க மாட்டார் வரும் இப்படிதான் சரிப்பார் இவ்வளோ விஷயம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு நாலு அஞ்சு டேக்கு போகும் சம்டைம்ஸ் ஒரு ரீல் ரெண்டு ரீல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம செட் ஆகிடும் சார் இப்போ இப்போ பண்ணிங்களேன் இதுதான் சார் கரெக்டு வாங்க இப்போ ஃபஸ்ட் ரீலேருந்து வரலாம் அப்படின்னு சொல்லுவாங்க பட்டு கார்ட்டூனை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்கே ஒரு ப்ராடக்ட் கம்ப்ளீட்டடாக இருக்குது நம்ம அதை ரிப்பீட் பண்ணால் போதும் அவ்வளோதான் சிம்பிள் கார்ட்டூன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் ரொம்ப செதுக்கல்லாம் இருக்காது அங்கே ரொம்ப படுத்தலும் இருக்காது ஏன்னா ஏற்கனவே ப்ரூவ் ஆகி கம்ப்ளீட் ஆகி ஒரு ஃபினிஷ் ஆகி ஒரு எல்லோருமே பண்ணி முடித்து எல்லாருமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு ப்ராடக்ட் அங்கே ஏற்கனவே இருக்குது அதை வந்து அவர் இங்கிலீஷில் பேசிக்காரு நம்ம இப்போ தமிழில் பேச போகிறோம் அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் அது ரொம்ப ஈஸி ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் ஸ்ட்ரைட் ஃபிலிம்ஸு தான் ரொம்ப சேலஞ்சி ஸோ உங்கள் வாய்ஸ் கேட்கும்போது எனக்கு எக்ஸைட்டிங்காக இருக்குது அதே மாதிரி தான் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் இருக்கும் நம்புறேன் இப்போ வந்து ஒரு டைலாக் ஒன்று எடுத்துக்கலாம் ஒரே ஒரு டைலாக் அது வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூணு கேரக்டர்ஸில் வந்து அதை நீங்கள் அந்த டைலாக் வந்து நீங்கள் பேசணும் ஃபஸ்ட்டு பொன்னம்பலம் அப்புறம் அட்டுல் குல்கர்னி அப்புறம் ஜாக்கி சான் தாய் கழுவி நீளமாக பேசாத மூச்சுவாங்க ஓகே தாய் கழுவி நீளமாக பேசாத மூச்சுவாங்க இது பொன்னம்பலம் பேசினேன் அட்டுல் குல்கர்னி அப்படின்னு பெரியம்மா நீளமாக பேசாதீங்க மூச்சு வாங்கும் ரைட் ஏய் அம்மா 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 ஆமா ஆமா ரொம்ப ஜாஸ்தி பேசாத மூச்சு வாங்கும் ஐ டி இப்போ பாரு பார்த்து பார்த்து இப்போ என்னெல்லாம் ப்ராஜெக்ட்ஸ்லாம் டப் பண்ணிட்டு இருக்கீங்க சார் இப்போது நேஷ்னல் ஜாகிரபி பண்ணுறேன் டிஸ்கவரி பண்ணுறேன் இப்போது முழுக்க முழுக்க அதர் டப்பிங்ஸை விட இப்போ நான் பண்ணுறது வந்து ஓன்லி வாய்ஸ் ஓவர்ஸ் அட்வ அட்வர்டைஸ்மெண்ட்ஸுக்கு டாக்குமெண்ட்ரிஸ் அப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியல் கார்ப்பரேட் ஃபில்ம்ஸு இதெல்லாம் நிறைய இருக்குது வாய்ஸ் ஓவர்ஸுக்கு தான் நிறைய விஷயங்கள் வெளியில் திறந்துருக்கு எங்களை அப்படியே ஒரு ஒரு நிமிஷம் ஒரு காட்டுக்குள்ளே கூப்பிட்டு போங்களேன் நேஷனல் ஜோக்ரஃபி டிஸ்கவரி அந்த ஸ்டைலில் தென் அமெரிக்காவின் வடகிழக்கே அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கும் அமேசான் காடுகள் இங்கு பல விதமான தாவரங்கள் பலவிதமான விலங்குகள் சூழ்நிலைகள் பலவிதமான தட்பவட்ப நிலைகள் இங்கிருக்கும் அத்தனை உயிரினங்களும் அவைக்கு பழக்கப்பட்டவையே இப்போ வந்து டப்பிங் சொன்னீங்க சொன்னீங்க இந்த இப்போ ஒரு தமிழ் படத்துக்கு ஒரு கேரக்டருக்காக டப் நீங்கும் போது அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அதுதான் அந்த ப்ராசஸ் தான் டேரக்டர் டேரக்டர் தான் அங்கே கேப்டன் ஆஃப் த ஷிப் அவர் தான் வந்து இந்த கேரக்டர் இப்படி பேசணும் அப்படின்னு முடிவு ஏன்னா ஒரு பத்து பேரை கூப்பிட்டு வாய்ஸ் டெஸ்ட்டெல்லாம் எடுப்பாங்க டெஸ்ட் எல்லாம் எடுத்து இப்போ ரன்னில்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அட்டுல்குல்கர்னிக்கு ஒரு இருபத்தி இருபத்தஞ்சு பேர் டெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன தேர்ந்தெடுக்கிறாரு அப்புறம் எங்கிட்ட சொல்கிறார் அந்த கேரக்டர் இப்படி தான் பேசணும் இப்படி தான் அவன் பெரிய வில்லன் ஒரு பெரிய தாதா தான் அதுக்காக ரொம்ப ஓவரால்லாம் இருக்கிறது அவன் நார்மலாக பேசணும் நீங்கள் ஒன்றா பாருங்கள் ஒரு சீன் பாருங்கன்னு ஒரு சீன் முழுக்க பார்க்கும்போதே அந்த ஆர்டிஸ்ட்டு எப்படி நடந்திருக்காரு எப்படி டெலிவர் பண்ணுறாருன்றது நமக்கு தெரியும் ஒன்லி திங் இஸ் அவருடைய தமிழ் வேற மாதிரி இருக்கும் பிகாஸ் இஸ் மராத்தி என்றதுனால ஸோ அந்த இடத்துல தமிழில் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொஞ்சம் 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 பழகணும் நம்ம அந்த இடத்துக்கு இடத்த உடனே டக் டக்குன்னு அடுத்த அடுத்துன்னு வர முடியாது டப்பிங் ஃபிலிம்ஸ் மாதிரி அதில் என்ன டேரக்டர் வந்து சாட்டிஸ்ஃபை ஆற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் சார் இப்படியே ட்ராவல் பண்ணுவோம் அப்படின்ட்டார்னா அப்படி அதில் போயிட வேண்டியதுதான் நீங்கள் பண்ணதுலேயே ரொம்ப ஹைலைட் எல்லாரும் அடிக்கடி கேட்கக்கூடிய சில வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்கு ஆமா நான் ஒவ்வொன்றா சொல்றேன் நீங்க அதை மட்டும் எங்களுக்காக பண்ணி காமிக்கணும் முதல்ல நாட்டாமை தாய் கழுவி நீளமா பேசாத மூச்சு வாங்க ஒன்றை புருச அதா என்ற அப்ப ஜமீன் செத்தான ஒரு ஈ காக்காவது வந்துச்சா இல்ல ஒரு நாய் தான் வந்து நின்றுச்சா ஓத்தாள் என்ற தோல்லை தூக்கி போட்டு போய் போச்சுட்டு வரல இந்த அக்கிரமை எங்கேயாவது நடந்திருக்கா இது பண்ணப்படும் பட்டி எல்லாம் போய் கலக்கணும் டைலாக் வந்துருது சாதிக்கணும்னு நினைச்சா கூட சாதிக்க முடியாம போயிடுது ஏன்னா சாதிக்க நினைக்கிறவங்களுக்கு வர சோதனை தான் பெரிய வேதனை அப்படின்னு யார் சொன்னா நான் ஒன்று நினச்சா அத அடையாமல் விட மாட்டேன் நிச்சயமாக அந்த இளநீ நீரோட்டோட தண்ணியாக குடிப்பேன் ஏய் வந்துட்டும் போல இருக்கே நான் வருவானான்னு கேட்டா இவன் வருவான்னு சொல்றான்டா யார் ராவ நக கண்ல பயம் இருக்கிறவங்க கூட தெரிச்சு ஓடிடு போ போட்டு பேசிட்டு போறான் வருவானான்னு கேட்டா வருவான்னு சொல்றான்டா யார் ராவ யாரு ஏன் ஆத்தா போட்டு சொட்டல ரத்தம் இல்லையா சச்ச பவர்ஃபுல் டயலாக்ஸாக அது ஒவ்வொரு மாடலேஷன் எங்களுக்காக பேசி காட்டினதுக்கு முதல்ல எங்களுடைய நன்றி தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் ஸோ நீங்கள் பண்ண ரோல்ஸ் நிறைய இருக்குது நிறைய பேர் வந்து நிறையா ஒவ்வொரு ரோல்ஸை வச்சு ரெகனைஸ் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லுவாங்க பட் ஒரு ரெண்டு ரோல் எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபேமஸான ரோல் நீங்கள் டப் பண்ணதில் ஒன்று ஜாக்கி சான்க்கு இன்னொன்று வந்து ராபர்ட் டவுனி ஜூனியர் ஸோ இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த ஒரு க்ரியேட்டிவ் டெசிஷன் அதை சொல்வீங்க ஆ ஜாக்கி சான் போது க்ரியேட்டிவ் டெசிஷன் இல்லை கொஞ்சம் வாய்ஸை சாஃப்ட் பண்ணிக்கணும் பேஸாக இல்லாமல் சாஃப்டாக ஹெய் என்ன அப்படின்றது ஜாக்கி பொறுத்த பொறுத்தருக்கு சாதாரண டைலாக்ஸ்லாம் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவர் ஆக்ஷன் சீன் பண்ணும்போது அங்கே ஒரிஜினல் ஃபிலிமில் ஆக்ஷன் சீனில் ஒன்றும் டப்பி ஒன்றுமே இருக்காது வாய்ஸஸ் ஒன்லி எஃபெக்ட்ஸ் தான் இருக்கும் ஏ ஆ ஊ ஊ ஊ ஊ ஊழ கூட இருக்காது இங்கே நாங்கள் வேண்டா பின்னாடி அடிக்கிறோம் அப்படி இப்படி அந்த மாதிரி டைலாக்ஸ் நிறையா போடுறதுல தான் பெரிய நிறைய பேர் சேர்ந்து பேச வேண்டியிருக்கும் ஸோ அந் ஆக்சுவலாக அவரோட ஆக்ஷன் சீனில் அவர் ஆக்ஷனில் பாடுபட்டாரோ இல்லையோ அதுக்கு காமிக்கலாக நம்ம ஏதாவது டைலாக்ஸ் போட்டு அதை கொஞ்சம் லைவ்லியாக கொண்டு வரணுன்றதுக்காக நாங்கள் போடாத அது ஒரு காமெடியில் மட்டும் அங்கே ஒர்க் ஆகும் இல்லையா ஆமாம் 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 ஜாக்ஸ்பரோ அது எதேச்சையாக தான் ஜாக்ஸ்பெரோக்கு நான் போனேன் என்ன படம்னே தெரியாது அவங்க இன்ஃபேக்ட் அந்த ரைட்டர் வந்து ஜாக்ஸ்பெரோ அவரெல்லாம் இப்படிப்பட்டவரெல்லாம் கூட தெரியாது பைரட் சவுத் கரீபியன் பார்ட் ஒனில் ஹீரோ அப்படின்னு சரி ஃபோட்டோ மட்டும் ஏதோ போட்டார் காமி பார்த்தர் ஓகே முரளிக்குமார்னு போட்டு என்ன வர வச்சிட்டாருன்னு அதுக்கப்புறம் தான் பார்த்தோம் ஜாகஸ்பெரோலாம் அவருடைய அவர் வந்து ஒரு மாதிரி அடிக்கிட்டே பேசுகிறது பட் இங்கிலீஷில் அவர் ஒரு அவர் ஒரு ஆக்சென்ட் ஆக்செண்ட் வச்சுருக்காரு அது ஸோ அதை தமிழில் நம்ம வேற ஏதாவது ஒரு ஆக்சென்ட் போடணுன்னா வட்டார வழக்குகள் போட்டால் ஒரு இங்கிலீஷ்காரருக்கு ஒத்து வராது ஸோ தன் போதையில் இருந்து அப்படியே இழுத்து இழுத்து பேசுகிற மாதிரி ஜாக்ஸ்பெரோக்கு ஒரு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணோம் அதுவும் நல்ல வரவேற்கப்பட்டது அது ஸோ வாய்ஸ் ஆக்டர் அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ரொம்ப பரிச்சயமான ஒரு நடிகரும் கூட அப்படிங்கும்போது ஆக்டிங் அப்படிங்கிற அந்த ஜேர்னி உங்களுக்கு எப்படி இருந்தது ஏன்னா நீங்கள் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஆக்டிங் படிச்சுட்டு தான் வந்த ஒரு நடிகர் ஆகணும்னு சொல்லி தான் வந்தீங்க இல்லையா ஃபஸ்ட்டு தான் இணைந்த கைகள் செந்தூர பூவே தையல்காரன் அப்புறம் நாசருடைய அவதாரம் இந்த படத்துல எல்லாம் ஆக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்பப்போ டப்பிங்கிறது ரொம்ப ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு கூப்பிடும்போது பேசிகிட்ருந்தேன் ஸோ ஃபில்ம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த டப்பிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சுது ஷூட்டிங்னு ஒன்று போயிட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் வேறு ஒரு ப்ரொஃபஷனை எடுக்கவே முடியாது ரெண்டு குதிரையெல்லாம் ஒட்டவே முடியாது அந்த மாதிரி அது ஏன்னா யூ ஷூட் பி ரெடி ஃபார் எப்போல்லாம் கால் பண்ணுறாங்களோ நீங்கள் ரெடியாக இருக்கணும் டப்பிங் நிறையா வர ஆரம்பிச்சு ஆரம்பித்தது நிறைய இன்கம் வர ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து டப்பிங் ஆர்டிஸ்டாக மாறிட்டேன் ஸோ பிகாஸ் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கோப்பு எக்கானமி இதெல்லாம் சேர்ந்து தான் டப்பிங் ஆர்டிஸ்டாக என்னை உருவாக்கிச்சு சார் விச் டு என்ஜாய் தி மோஸ்ட் சார் எதுக்கு இப்போ நீங்கள் வந்து எந்த இதுக்கு வாய்ஸ் கொடுக்குறது ரொம்ப என்ஜாய் பண்ணுறீங்க வாய்ஸ் ஓவர் தான் வாய்ஸ் ஓவர் தான் வாய்ஸ் ஓவர் நேஷனல் ஜியாகிரபி அதில் வந்து என்னென்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கிது ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு பாம்புலாம் எப்படி பிஹேவ் பண்ணும் ஒரு அனிமல்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணும் நாட் ஓன்லி அனிமல்ஸ் நெஞ்சி சிலையெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அதாவது இந்த ஸ்னோவில் ட்ரக்ஸ் எல்லாம் மாட்டிக்குது அதை எடுக்கிறதுக்குன்னு ஒரு அஞ்சு எபிசோட்ஸ் பண்ணுறாங்க அங்கெல்லாம் ட்ரக்கில் ரிஸ்க்யூ டீம்னு இருக்குது அவங்க எப்படி ட்ரக் எடுக்கிறாங்க அப்புறம் அந்த கஸ்டம்ஸில் எப்படி கோல்டெல்லாம் பிடிக்கிறாங்க வர கஞ்சாலாம் தக் மீன் போதைப் பொருள் கடத்திட்டு வரவங்கள எப்படி பிடிக்கிறாங்க அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது ஆமாம் அப்புறம் ஒன்றுது மெக்னிஃபிஷன் மேஜிக்ஸ்ன்னு சொல்லிட்டு விதவிதமான கட்டடம் எப்படி இந்த கலிஃபுர்ஜா அந்த துபாயில் இருக்கிற கட்டடம் ட்வின் டவர்ஸ் எப்படி கட்டினாங்க அது இந்த பெரிய பெரிய பில்டிங்ஸ் ஆர்கிடெக்ட்லாம் எப்படி கட்டினாங்க அது அது ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம் எப்படின்றது ஸோ இன்ஃபர்மேஷனும் நம்ம கிடைக்கிது பட் அந்த வாய்ஸ் ஓவரும் இஸ் அது ரொம்ப சுலபம் நம்ம கையில் தமிழ் டெக்ஸ்ட் இருக்கும் அங்கே காதலில் இங்கிலீஷ் வரும்போதெல்லாம் நம்ம பேச வேண்டியது தான் அதனால் ரொம்ப சிம்பிள் அது சப்போஸ் ஒரு பள்ளி ஒரு பூச்சியை பிடிக்க வரும் அது பூச்சியை பிடிக்கிறதுக்குள்ளே ஒரு பாம்பு வந்தது பள்ளிஸ் வேட்டையாட வந்தது வேட்டையாடப்பட்டது அப்படின்னு அந்த அந்த இடத்துலலாம் கொஞ்சம் ப்ளே பண்ணுவோம் இன்ஃபேக்ட் அதில் கூட போதி தர்மன் ஒரு தமிழன் அந்த 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 எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக நீங்கள் பண்ணதிலே தி மோஸ்ட் சேலஞ்சிங் ரோல் ஆக்சுவலாக ஒவ்வொரு ஒர்க்கும் சேலஞ்சிங் மாதிரி தான் இருக்குது பட்டு ரொம்ப சேலஞ்சிங்னா மாஸ்க் அப்படின்னு ஒரு சீரியல்ஸ் ஜிம் கேரி ஆக்ட் பண்ணது ஆமாம் அந்த படத்தில் அந்த சீரிஸ் அது ஆக்சுவலாக ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எபிசோட்ஸ் அந்த அதுக்கு வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கும்போது நிறைய பேர் எடுத்தாங்க அதில் அவங்களே மெயில் அமிச்சாங்க முரளிக்குமார் வாய்ஸ் ஆல்மோஸ்ட் ரெசம்பிள்ஸ் ஜிம் கேரி அப்படின்னு அதுக்கப்புறம் உட்காந்தோம் பட் இப்போ என்னென்னா இப்போ மாஸ்கில் அவர் அவர் இங்கிலீஷ் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து பைரேட்ஸ் ஸ்டோரிஸ் ரொம்ப பாப்புலர் அங்கே அங்கே சின்ன குழந்தைங்களுக்கு பைரேட்ஸ் கதைகள் ரொம்ப பாப்பு நமக்கு பைரேட்ஸ் கதை யாருமே தெரியாது பைரேட்ஸு முகமது அலி அப்புறம் ஐன்ஸ்டீன் அப்புறம் லோக்கல் தக்கு இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு ஆளாக மாறி வருவார் அவர் மாஸ்கில் அவர் டக்கு டக்கு டக்குன்னு மாறும் அவர் அந்த ஜிம் கேரியோட வாய்ஸு அந்த மாஸ்க் கேரக்டர்ன்னு ஸோ அதுக்கெல்லாம் நம்ம தமிழில் பண்ணும்போது ரொம்ப டஃப் முகமது அலி வந்து ஐஸ்டிங் லெக் அ பி ஐ ஃப்ளோ லெக் பட்டர்ஃப்ளை ஐஎம் த கிரேட்டஸ்ட் அப்படின்னா அது தமிழ் படுத்தினா யாருக்கு புரியும் முகமது அலியோட அந்த கிரேட்டஸ்ட் லைன்ஸ் இதெல்லாம் முகமது முகமது அலின்னா அவருடைய கோட்ஸில் இது ஒரு ரொம்ப பாப்புலர் கோட்ஸுன்றது நிறைய பேருக்கு இங்கே தெரியாது ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ண வேண்டியது இருக்குது பைரட்ஸ்ன்னு வரும்போது நம்ம ஊருக்கு பைரேட்ஸ்னால் எம்என் நம்பியார் தான் ஆயிரத்தில் ஒருவர் ஸோ அவரை கொஞ்சம் மிமிக் பண்ணி ஐன்ஸ்டீன்னா இப்போ குழந்தைங்களுக்கு ஐன்ஸ்டீன்னு தெரியாது ஸோ அதுக்கு எதாவது வயசான வாய்ஸ் போட்டு அப்படி மேக்கப் பண்ணி பார்த்தோம் இன்ஃபேக்ட் அந்த மாஸ்க்கு தான் ஏன்னா கடக்கட்ட கடன் ஒரு திடீர்னு குழந்தையாக மாறிடும் எல்லாமே டக்கு ட ஒரு டென் செகண்ட்ஸ் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை பல பல விதமாக மாறிக்கிட்டே வருவார் ஜிம் கேரி அந்த குழந்தையாக மாறுறது திடீர்னு ஒரு பெரிய லோக்கல் தாதா மாதிரி அது மாதிரி பல மாட்டு ஸோ மாஸ்க் பண்ணதில் எனக்கு ஒரு நல்ல சவாலாக இருந்தது ரொம்ப ஜாலியாக இருந்தது ஒவ்வொரு நாளும் அது ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் தான் பண்ண முடியும் அது ஆக்சுவலாக மற்ற இதான தர மூணு நாலு எபிசோட் பண்ணிவிடுவோம் பிட்வீன் நைன் அண்ட் நைனில் பட்டு அது வந்து அவ்வளோ கஷ்டம் அது ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகணுன்றதுக்காக அந்த தமிழ் மாற்றுறதுக்காக கஷ்டம் இப்போ ஒரு ஆக்டர் அப்படின்னாலே அந்த ஆக்டருக்கு வந்து வாய்ஸ் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்குன்னா அது வேறு அவங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியலன்னா நம்ம வாய்ஸ் எப்படி வந்து கொடுக்க போகிறாங்க கரெக்டான வாய்ஸ் நமக்கு செலக்ட் பண்ணுமே அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன தயக்கம்லாம் அவங்களுக்கு இருக்கும் அந்த வகையில் நீங்கள் ஏதாவது ஒரு கேரக்டருக்கு பண்ணி அவங்களாம் ரொம்ப சந்தோஷமாக இவங்ககிட்ட பேசியிருக்காங்களா யூசிக்கர் அருண் பாண்டியன் ரொம்ப என்ன வந்து பேசியிருக்காரு ரொம்ப பாராட்டி பேசியிருக்காரு ஏறக்குறைய அவர் வாய்ஸ் அப்படி கொஞ்சம் மிமிக் பண்ணி பேசிடுவேன் லால் இருக்கார் இல்லையா சித்திக் லால் அவர் கோழி சண்டைக்கோழி படத்தில் பேசினதுக்காக பாராட்டி பேசியிருக்காரு பொன்னம்பலம் இதுலாட்டும் அட்டுல் குல்கர்னி டேரக்டர்கிட்ட சொல்லியிருக்காரு நல்லா பேசியிருக்காங்க வெரி குட் அப்படின்ட்டு பொதுவாக ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க தன்னுடைய வாய்ஸை இன்னொருத்தர் பேசுகிறாரு ஸோ நம்மளுடைய ஒர்க்கில் பாதி இன்னொருத்தர் ஷேர் பண்ணிக்கிட்டாருன்றது அவங்களால ஒத்துக்க முடியாது பட் அதை மீறி அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா பாராட்டுவாங்க ஸோ இப்போது வாய்ஸ் ஆக்டிங் அப்படிங்கிற அந்த ஃபீல்டு கரண்ட் சீன் எப்படி சார் இருக்குது நிறைய பேருக்கு இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஏன்னா என்ன பார்க்க வரவங்கெலாம் நான் டப்பிங்கில் வரணும்னா என்ன பண்ணணும் நான் கேட்குறாங்க ஸோ ஏன்னா அளவுக்கு இன்றைக்கி டப்பிங்கில் வந்து அவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கோப் இருக்குது கச்சக்கமாக இருக்குது முன்னாடி நாங்கள் வந்து வெறும் டப்பிங் ஃபிலிம்ஸ் டப்பிங் ஃபிலிம்ஸையும் ஃபியூச்சர் ஃபிலிம்ஸ் ஸ்டைட் ஃபிலிம்ஸை மட்டும் தான் நம்பி இருந்தோம் ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்திங்கன்னா அவ்வளோ கண்டென்ட்ஸு எல்லாமே தமிழில் வந்து ஒரு தமிழில் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கட்டும்னு வச்சுருக்காங்க எல்லோரும் அது அந்த அந்தளவுக்கு கண்டென்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒன்லி ஃபில்ம்ஸில் ஃபிக்ஷன் மட்டும் இல்லை நான் ஃபிக்ஷன்லேயும் எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ வாய்ஸ் ஓவரில் ஒருத்தர் வந்து அந்த இந்த இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரணும் வாய்ஸ் வாய்ஸ் ஆக்டிங்கை வந்து ஒரு ப்ரொஃபஷனாக எடுத்துக்கணுன்னா கண்டிப்பாக வரலாம் அந்த அளவுக்கு இங்கே தேவைப்படுது டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் அதுக்கு எப்படி ஒருத்தர் தயார் பண்ணிக்கணுன்றது வந்து இன்றைக்கி நிறைய ஆப் இருக்குது டப் பண்ணுறது இன்ஃபேக்ட் நான் பேசின இந்த பொன்னம்பலம் டைலாக்லாம் இன்னொருத்தர் பேசிலாம் யூடியூப்பில் போட்டிருக்காங்க இன்னும் அந்தளவுக்கு அந்த மாதிரி ஆப்பெல்லாம் இருக்கிறதுனால ப்ராக்டிஸ் பண்ணலாம் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணியே காட்டலாம் நீங்கள் இன்னொருத்தருக்கு என் வாய்ஸ் இப்படி இருக்கும்னு ஸோ அந்த மாதிரி மாதிரிக்கிட்டு ஸ்டூடியோ போனோம் ஸ்டுடியோவில் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக யாரையாவது பிடிச்சி ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ட்ராவல் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் ஏன்னால் டிமாண்ட் அவ்வளோ நிறையா இருக்குது வாய்ஸ் ஆக்டிங்க்கு எண்ட்லெஸ் அது பாட்டுக்கு இன்னும் நிறையா வரும் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் தமிழ் பண்ணுறாங்க நிறைய ப்ரைவேட்டு இன்ஃபேக்ட்டு ஒரு ஒருத்தருக்கு வந்து எண்பது ஆகுது இல்லை ஒருத்தர் ஒரு தொண்ணூறு வயசில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு இறந்துட்டார் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னால் பெரிய லெவலில் கூட இருக்குமாண்ணா ஒரு சாதாரண இண்டஸ்ட்ரியிஸ்டாக இருந்தாலும் அவங்க ஃபேமிலி வந்து ஒரு ஏவி பண்ணுறாங்க அவங்க ஒரு அவருடைய ஃபர்ஸ்ட் டெத் ஆனிவர்சரியில் போட்டு காட்டுறதுக்கு ஸோ அதுக்கெல்லாம் வாய்ஸ் ஓவர் இருக்குது இப்போ தேவைப்படுது ஸோ அதனால் வாய்ஸ் ஓவருக்கு நிறைய ஸ்கோப் எக்கச்சக்கமாக இருக்குது சார் இத்தனை வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்திருக்கீங்க இவ்வளோ வருஷம் அந்த ஃபீல்டில் இருந்து இவ்வளோ விஷயம் நீங்கள் ப பண்ணியிருக்கீங்க இந்த ஜேர்னி இருக்கு இல்லையா இந்த ஜேர்னி உங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன இல்லை இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததில் கற்றுக்கிட்ட பாடம்னு இல்லை ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் அந்த பாடம் தான் இவ்வளோ நேரம் நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதுக்கு ரீசனாக இருந்திருக்கு அதாவது இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் டேலண்ட்டுன்றது தான் முதல்லன்னு சொல்லுவாங்க இல்லை அப்படி இல்லை அது ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்களுக்குள்ள யார் ஒர்க்கு கொடுக்குறாங்களோ அவங்கள நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அவங்க அவங்க ரொம்ப பூரணமாக திருப்தி அடையணும் உங்களை வச்சு அவங்க ப்ராடக்டை அவங்க நினச்சதை வாங்கிக்கிட்டாங்க அவங்கக்கிட்டன்னு அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும் அவங்க கஷ்டப்படாமல் வேறு விதத்தில் டைமுக்கு வரதில்லை இல்லை பேமெண்ட்லேயோ இல்லை பேச இந்த மாதிரிலாம் என்னால் பேச முடியாது அப்படி இப்படின்னு எதுவும் சொல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ரொம்ப ஒருத்தருக்கு ஒத்துழைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நம்ம திறமையும் சேர்ந்து இது ரெண்டு உங்களை வந்து கொண்டு போய்டும் அப்படின்றது தான் நான் ஒரு பாடமாக எடுத்து ஆரம்பித்தேன் ஸோ அதுதான் என்னை இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி கொண்டு வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ டேலண்ட் அப்படிங்கிறத தாண்டி டிசிப்ளின் கரெக்டாக வந்து ஹஸ் ஆல்சோ ஹேவ் டேலண்ட் அப்படின்றது தான் இருக்கும் டேலண்ட்டும் இருக்குது அப்படின்றது தான் ரெண்டாவதாக தான் சொல்கிறாங்க அவங்க ஏன்னா நீங்கள் என்ன தான் டேலண்ட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கஷ்டம் கொடுத்தீங்க நிச்சயங்களும் உங்கள்கிட்ட ஓ உங்களை விட டேலண்ட் கம்மியாக இருக்குங்களை தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அவங்க ப்ராஜெக்ட் முடியணும் எந்த கஷ்டமும் இல்லாமல் ஸோ அதுவும் முக்கியன்றது தான் ஸோ நான் கற்றுக்கிட்ட பாடம்ன்றத விட இந்த பாடத்தினால தான் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன்றது தான் முக்கியம் ரொம்ப சந்தோஷம் சார் உங்ககிட்ட பேசுனது தேங்க்யூ நிறையா படங்களும் உங்களை வந்து உங்களுடைய வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்கணும் அதுதான் எங்களுடைய ஆசையும் கூட பார்க்குற வியூவர்ஸுக்கும் இந்த இன்டர்வியூ ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்திருக்கும் நிறைய நிறைய போனோம் நான் ஸோ அதுக்கு உங்களுடைய விஷயஸ்லாம் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ ஸோ மச் சார் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ண தான் போகிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பேர் எங்கள் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வடபழனிக்கு ஒரு புது லேண்ட்மார்க் நம்ம ஃபோட்டோ ஸ்டால்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இப்போ வடபழனிக்கு வந்தாச்சு ஏவிஎம் ஸ்டுடியோஸ்க்கு பக்கத்தில் பல வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டிஸோட நமக்காக திறக்கப்பட்டிருக்கு